ஜிவி பிரகாஷ் ஒரு நியூஸ் ரீடர். இவர் குடும்பத்துல அம்மா அண்ணன் அண்ணிலாம் இருக்காங்க. அப்பா சின்ன வயசுலயே ஓடிட்டனால அண்ணன் காளி வெங்கட் சொல்றதுக்கு அந்த வீட்டுல மறுபேச்சு கிடையாது. ஐஸ்வர்யா ராஜேஷும் காளி வெங்கட்டும் ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க. சோ ஜிவிக்கு ஐஸ்வர்யா கரெக்டா இருப்பாங்கன்னு அண்ணன் பேச்ச கேட்டு பொண்ணு பார்க்க குடும்பமே போகுது. அங்க போனா ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ்ன்ற உண்மை அவங்களுக்கே அப்பதான் தெரியுது. எல்லா மாப்பிள்ளைங்க கிட்டயும் ஐஸ்வர்யா அவங்க குறைய சொல்லி கல்யாணம் நடக்காம போன இந்த முறை அதை பத்தி பேசாம கல்யாணத்தை சுமூகமா முடிக்கிறாங்க. எல்லாம் நல்லா செட் ஆயிடுச்சுன்னு ஜிவி டான்ஸ போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போனா, குட் நைட்ல வர்ற மோட்டார் மோகன் மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ் மோட்டார் மோகினி மாதிரி கொரட்ட விடுறாங்க. லைட் ஸ்லீப்பர் ஆன ஜிவி பிரகாஷ்க்கு இவங்களால தூக்கமே போயிடுது. எதேதோ பண்ணி எதுவுமே செட் ஆகாம கடைசியில ஆபீஸ்லயே ஜிவி அசந்து தூங்கி வேலைக்கே பிரச்சனை ஆகுது. இதுக்கு மேலயும் இந்த மோட்டார் கூட வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணி ஜிவி டைவர்ஸ் கேக்குறாரு. ஐஸ்வர்யா என் புருஷனை பிரிஞ்சு வாழ மாட்டேன்னு டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கொரட்டனால பிரிஞ்ச இந்த குழந்தைகளோட வாழ்க்கை ஒண்ணு சேருதா இல்லையான்றது டியர் படத்தோட மீதி கதைன்னு சொல்ல மாட்டேன். செகண்ட் ஹாப்ல அப்பா கதை வேற ஓடுது. டியரோட பெரிய பிரச்சனையே குட் நைட் படம் தான். இதனால ஃப்ரெஷ்ஷா எந்த சீன்ஸையும் வைக்க முடியாம ஒரு நாள் நீ தூங்கு ஒரு நாள் நான் தூங்குறேன்னு கொண்டு போறாங்க. கியூட்டா இவங்க தூங்குற சீன்ஸ காட்டுறேன்னு பண்ணிருக்க விஷயம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் ஹாப்ல இந்த கோர் கதையை விட்டு போய் வேற வேற கதை சொல்லி ஒரு மாதிரி படம் முடியும். தீபிகா அர்ஜுனோட முதல் ரெண்டு லெட்டர் தான் டியர் என்ற டைட்டிலோட அர்த்தம். ஜிவி வேற தீப்ஸ் தீப்ஸ் கூப்பிட்டு ஃபுல் படமும் உசுர வாங்குறாரு. லவ் மூவில ஹீரோ ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி சுத்தமா ஒர்க் ஆகல. மொழி தெரியாதவன் யாராச்சும் பார்த்தா இவங்களை அக்கா தம்பின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. பொண்டாட்டி வேணா பட் புள்ள மட்டும் வேணும்னு வழக்கம் போல ஜிவி லாஜிக் இல்லாம பேசுற மாதிரி ஒரு கிராக் கேரக்டர் தான் பிளே பண்ணிருக்காரு. காளி வெங்கட்டோட ரோல் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. இவங்களோட ஒய்ஃப் கேரக்டரும் நல்லா பண்ணிருந்தாங்க. ரோஹிணி நல்லா நடிச்சு மலையாளம் பிரேமம் ஹிருதயம் மாதிரி என்னத்தையாச்சும் பண்ணிடுறாரு. இதுலயும் மலையில கல்யாணம் பண்றேன்னு ஒரு கொடுமை இருக்கு. வாரம் வாரம் ஜிவி பட ரிவ்யூ போடுறது எனக்கே போர் அடிக்குது. அதான் அவரும் இன்ட்ரெஸ்டே இல்லாம எல்லா படத்திலயும் ஒரே மாதிரி நடிப்பை கொடுத்திருக்காரு போல. ஒரே லுக்லதான் எல்லா படத்திலயும் வர்றாரு. ஒரு நாள்ல பிளான் பண்ணி வரிசையா டிரெஸ் மாத்திட்டு நீட்டா நடிச்சு முடிச்சிருவாருன்னு தோணுது. இதுல ஜெனிஃபர் லாரன்ஸ் தான் பெர்ஃபெக்ட் பொண்ணுன்னு நினைச்சேன். இப்ப உன்ன பாத்துட்டேன்னு ஐஸ்வர்யா ராஜேஷ்ட டயலாக் வேற. தங்கதோர எல்லாம் ஒரு அளவுக்கு தான் பாத்துக்கோ. புரட்டையை தடுக்கிற எல்லா மெத்தடையும் குட் நைட்ல எக்ஸ்பிளோர் பண்ணிட்டனால டியர்ல அந்த குரட்டையை வச்சும் காமெடி பண்ண முடியல. இளவரசுக்கு டீசென்டான ரோல். குடும்பத்திலேயே அவர் தான் கொஞ்சம் மெச்சூர்டா பிராக்டிக்கலா பேசுறாரு. இப்போ புதுசா டாடா குட் நைட் ஹாய்னானா மாதிரி ஃபீல் குட் படங்கள் பண்ணணும்னு டைரக்டர்ஸ் கிளம்பிருக்காங்க போல. தொடர்ந்து ரோமியோ டியர் ரெண்டு படத்தையும் பார்த்ததுல அவ்வளவு சிமிலாரிட்டிஸ் இருக்கு. டைவர்ஸ் கேக்குற கப்பல், தொலைஞ்ச உறவை தேடுறது, சேருறது, சரக்கடிக்கிற ஹீரோயின் கதை தான் சிமிலரா இருக்குன்னு பார்த்தா இளவரசு தலைவாசல் விஜய்னு கேரக்டர்ஸும் சிமிலரா வந்து நம்மளை குழப்புது. லீடிங் கேரக்டர்ஸே கடமைக்குன்னு நடிச்ச மாதிரி தான் இந்த படம் இருக்கு. டியர் ஓவராலா ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி. லைட்டா சீரியல் மாதிரி தான் இருக்கும். டிவியில போடுறப்ப வேணா பொழுதுபோகலன்னா பாக்கலாம். இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பாக்குறதுக்கு மூவி பட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.